வணக்கம் இது ஐபிசி நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பிரித்தானிய அரசுக்கு எதிர்க்கட்சி வலியுறுத்தல் யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் மொழிவாய்க்கால் தூவிக்கான மேல் நிர்மாணப் பணிகள் ஆரம்பம் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணி நாளை இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் எதிரான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசை பொறுப்பு கூற வைக்கும் அனைத்துலக நகர்வுகளை பிரித்தானிகா அரசாங்கம் முன்னிலையில் நின்று வழிநடத்த வேண்டும் என பிரித்தானிகாவின் எதிர்க்கட்சித் தலைவரும் தொழிற்கட்சி தலைவருமான சர் கேர் ஸ்டாமர் வலியுறுத்தியுள்ளார் தமிழர் திருநாளாம் தை திருநாளில் உலக தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் உலக வாழ் தமிழர்கள் நேற்றைய தினம் தை திருநாளை கொண்டாடிய நிலையில் பிரித்தானிய அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் பிரித்தானிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாமர் தனது வாழ்த்துச் செய்தியில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு கூறல் நீதி மற்றும் நல்லக்கம் தொடர்பான இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திலிருந்து விலகுவதற்கான தீர்மானம் குறித்தும் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் அமைதி மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான போராட்டம் தொடர்பில் சிந்திக்க வேண்டிய தருணம் இதுவெனவும் இலங்கையின் தற்போதைய நிலைமை பலருக்கு மிகுந்த கவலை அளிக்கும் என்பதை தான் அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச பொறுப்புக் கூறலில் பிரித்தானியா தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் எனவும் வலுவான குரலாகவும் இருக்க வேண்டும் தொழிற்கட்சி நீதியையும் மனித உரிமைகளையும் கோருவதற்காக தமிழ் சமூகத்துடன் தொடர்ந்து செயற்படும் எனவும் பிரித்தானிய எதிர்க்கட்சித் தலைவர் கெயின் ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிப்பாட்டை இலங்கை அரசாங்கம் புதுப்பிக்கும் என தான் எதிர்பார்ப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான எலியட் கால்பன் வெளியிட்டுள்ள தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செம் டெரி வெளியிட்டுள்ள தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் இடிக்கப்பட்டமையை மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் முயற்சிகளில் அடக்குமுறையை தொடர்ந்து எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர் பப் பிளெக்மென் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவுச் சின்னம் இடிக்கப்பட்டமையை கண்டித்துள்ளார் இதற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை இது ஒரு அமைதியான நினைவு சின்னம் இது அனைவரையும் நினைவு கூர்வதைத் தவிர வேறொன்றும் இல்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு நினைவுச் சின்னம் சிதைந்த பின் அதை மீள அமைப்பது கடினம் எனினும் அந்த நினைவுச் சின்னத்தை மீளமைக்க இலங்கை அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுப்பது சரியான விடயம் என தான் கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் வரலாற்றில் தமிழ் மக்கள் பெரும்பாலான விடயங்களை இழந்துள்ளதாகவும் எனினும் அவர்கள் நிகழ்ச்சியுடனும் உறுதியுடனும் செயற்படுவதை தான் நன்கு அறிவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அன்ட்ரூட் ரொசென்டல் வெளியிட்டுள்ள தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறெனினும் தமிழர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பார்கள் எனவும் அதற்கு தான் தொடர்ந்து அனைத்து வழிகளிலும் ஆதரவளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

பின்னர் சில மாணவர்களினால் போராட்டம் உணவு தாய்ப்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது மொழிவாய் கலினைவு தூபி இடித்து அளிக்கப்பட்டமைக்கு இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உள்நாட்டு அரசியல் தலைவர்கள் கண்டனங்களை வெளியிட்டனர் அத்துடன் மாணவர்களின் போராட்டத்துக்கு உலகின் பல இடங்களிலிருந்தும் ஆதரவு பெருகியதால் கடந்த பதினோராம் தேதி தூபி இடித்து அளிக்கப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் தூபி அமைப்பதற்கு மாணவர்களின் பங்கு பெற்றதோடு துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராசாவினால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தூபிக்கான அத்திவாரம் வெட்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக்க பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாயக்கத்தின் பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு மீண்டும் மழை ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக கிள்நொச்சி மாவட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ள மீனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இடம்பெயர்ந்து பொது இடங்களில் தங்கியுள்ளனர் பிரதேச இல்ல பணியாளர்கள் மற்றும் இராணுவத்தினர் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பித்துள்ள மழையினால் கல்குடா தொகுதியில் உள்ள சில வீதிகள் தாழ்நில பிரதேசங்கள் குடியிருப்புகள் என்பன நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக வாழைச்சேனை ஓட்டமாவடி குரலைப்பட்டு மத்தி வாகரி ஆகிய பிரதேசலாள பிரிவில் பெரும்பாலான தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு காணப்படுவதுடன் சில இடங்களில் குடியிருப்புகளுக்குள் நீர் உட்புகுந்துள்ள மீனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குரலைப்பட்டு மத்தி பிரதேசலாள பிரிவில் வாழைச்சேனை பிறந்துரைச்சேனை மாவடிச்செனை செம்மண்ணோடை தியாவட்டவான் மயிலங்கரச்சி பிரதேசமும் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் மாஞ்சோலை காவத்தமுனை பிரதேசமும் வாளச்சினை பிரதேச செயலாளர் பிரிவில் கர்வாக்கணி மீராவோடை கிண்ணையடி ஆஞ்சநேயபுரம் கண்ணகிபுரம் விநாயகபுரம் மருதநகர் ஆகிய பிரதேசங்களில் வெள்ளநீர் நீர் தேங்கி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதுவரை எந்தவித இடப்பேர்வுகளும் இடம்பெறவில்லை என்றும் மழை தொடர்ச்சியாக பெய்யும் சந்தர்ப்பத்தில் இடம்பெயர்வுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் பிரதேச செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகையில் இருந்த நல்லூர் பிரதேச சபையின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்னாள் தவிசாளர் த தியாகமூர்த்தியினால் இரண்டு தடவைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தோல்வியடைந்த நிலையில் தவிசாளர் தனது பதவியை இழந்திருந்தார் இந்த நிலையிலேயே புதிய தவிசாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் தவிசாளர் பானம் மயூரனினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இருபது உறுப்பினர்களை கொண்ட நல்லூர் பிரதேச சபையில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக பதிமூன்று உறுப்பினர்களும் எதிராக இரண்டு உறுப்பினர்களும் வாக்களிக்க மூன்று உறுப்பினர்கள் நடுநிலை வகித்துள்ளனர் அத்தோடு முன்னாள் தவிசாளர் உட்பட இரண்டு உறுப்பினர்கள் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் நடுநிலை வகிக்க டெலோவை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் அதேபோன்று தமிழ் மக்கள் தேசிய முன்னணியின் மூன்று உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களிக்க இரண்டு உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளனர் அத்தோடு இளமக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் குழு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இதன் மூலம் நல்லூர் பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது லங்காவின் பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இன்னும் ஆறு மாதங்களுக்கு பின்னரே ரத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னணி சட்ட வல்லுநர்களில் ஒருவரான சட்டதரணி பிரதிபா மகாநாம இதனை ஊடகம் ஒன்றுக்கு இன்று தெளிவுபடுத்தியுள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்காக நான்கு வருட கடூலிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சன் ராமநாயக்க இரண்டரை வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்படலாம் என்கின்ற செய்தி நேற்று ஸ்ரீலங்கா ஊடகங்களில் வெளியாகியிருந்தன எனினும் இந்த தகவல்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள தென்னிலங்கையின் பிரபல சட்ட வல்லுநரான சட்டத்தரணி பிரதீபா மகானாமா அது குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார் பதினோரு வருடங்களுக்கு பின்னரே ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு வாக்களித்தல் மற்றும் தேர்தல் போட்டி அனைத்து கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒருவர் சென்றதன் பின்னர் கட்டளை சட்டமே அந்த நிமிடத்திலிருந்து அமுலாகின்றது குறிப்பாக ஒரு வருட சிறை தண்டனை என்பது சிறைக்குள் எட்டு மாதங்களாகின்றன அதனை அடிப்படையாக வைத்தே ரஞ்சன் ராமநாயக்கவின் நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை என்பது இரண்டு வருடங்கள் எட்டு மாதங்களாக முடிவடையும் என்கின்ற தெளிவுபடுத்தலை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் கட்சியின் பொதுச் செயலாளருக்கே பெயரை தெரிவு செய்ய முடியும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினால் நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் அவரால் கலந்து கொள்ளவும் முடியாது ரஞ்சன் ராமநாயக்கவின் பிரஜா உரிமை என்கின்ற விடயமானது அவருக்கான சிறை தண்டனை முடிந்ததன் பின்னரான ஏழு வருடங்கள் கணிக்கப்படுகின்றன அவரது தண்டனை முடிந்து ஏழு வருடங்களுக்கு அவரால் வாக்களிக்கவோ தேர்தலில் போட்டியிடவோ முடியாது அந்த காலம் முடிந்த பின்னரே அவ்வுரிமைகள் அவருக்கு மூல கிடைக்கும் எனினும் அவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கிடைத்தால் மாத்திரமே அவருக்கான உரிமைகள் மூல கிடைக்கும் அப்படியாக பார்க்கின்ற போது நான்கு வருட சிறை தண்டனை மற்றும் மேலும் ஏழு வருடங்களைச் சேர்த்து பதினோரு வருடங்களுக்கு பின்னரே உரிமைகள் மூலம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஆளும் பிரதம பிரதமர் கொரடாவின் அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேவை அலுவலகமும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களில் பதினைந்து பேரின் பிசிஆர் பரிசோதனையின் முடிவுகளும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் மேலதிக செயலாளரும் நாடாளுமன்றத்தின் ஆளும் கட்சி பிரதம கொறடாவின் செயலாளருமான சட்டத்தரணி சமிந்த குலரத்னவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் உள்ள ஆளும் கட்சி பிரதம கொறடாவின் அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேவை அலுவலகமும் மூடப்பட்டுள்ளதுடன் அலுவலக பணியாளர்களை தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு அலுவலகம் தெரிவிக்கின்றது அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்கார ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர எதிர்க்கட்சி உறுப்பினர் ரவ் ஃபக்கீம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் நாடாளுமன்றத்துடன் தொடர்பு பட்டிருந்த பிரதமரின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான செயலாளருக்கும் ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகலருக்கும் உடனடியாக பிசிஆர் பரிசோதனை முன்னெடுக்க பணிக்கப்பட்டது இந்த நிலையிலேயே இன்றைய தினம் நாடாளுமன்ற பிரதமர் குரோடாவான அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் செயலாளருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் உள்ள ஆளும் கட்சி பிரதம கொரோடாவின் அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேவை அலுவலகமும் மூடப்பட்டுள்ளதுடன் அலுவலக பணியாளர்களை தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடும் வகையில் நேற்று முன்தினம் சபாநாயகர் யாப்பா அபிவர்தன தலைமையில் நடைபெறவிருந்த கட்சித் தலைவர்களின் கூட்டமும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வுகளை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் நடத்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள போதும் பதினெட்டாம் திகதி நடைபெற உள்ள கூட்டத்தில் அது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது இதன்படி பத்தொன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தை கூட்டி அதன் பின்னரான நாட்களில் அமர்வுகளை நடத்தாது நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை நேற்று முன்தினம் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எவருக்கும் தொற்று இல்லை என பரிசோதனை முடிவுகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினமும் மேலும் பலரிடம் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஸ்ரீலங்காவில் கோவிட் நைன்டீன் வைரஸ் கட்டுப்படுத்தலுக்காக இதுவரையில் உலக நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசியினை உருமாறியுள்ள புதிய வகை வைரஸ் கட்டுப்படுத்தலுக்கும் உபயோகிக்க முடியுமென கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை பிரதானிகாவில் பரவும் புதிய கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நபரிடமிருந்து நாட்டிற்குள் தொற்று பரவும் சாத்தியம் இல்லை என சுகாதார அமைச்சர் தொற்று நோயியல் பிரிவின் பிரதானி விசேட வைத்தியர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வுப் பிரிவின் பிரதானி விசேட வைத்தியர் சுசந்த சமரவீர கொழும்பில் நேற்றைய தினம் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினர் இதன்போது பிரித்தானியாவில் பரவி வரும் புதிய கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா பிரிஜை இனங்காணப்பட்ட நிலையில் அது பற்றியும் அவர் விளக்கம் அளித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இங்கிலாந்தில் உருமாறிய புதிய வகை வைரஸ் இனங்காணப்பட்டது இதுவரையில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியின் மூலம் உருமாறிய புதிய வகை வைரஸ் பரவலையும் கட்டுப்படுத்த முடியும் என்று இனங்காணப்பட்டுள்ளது இந்த வைரஸ் மிகவும் வேகமாக பரவக்கூடியது எமது நாட்டுக்கும் இது தொடர்பான எச்சரிக்கை காணப்படுவதால் இங்கிலாந்திலிருந்து வரும் விமானங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எனினும் அதற்குள் அங்கிருந்து சிலர் நாட்டை வந்தடைந்துள்ளனர் அவ்வாறு ஸ்ரீலங்கா வந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் குழுவில் ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை இனங்காணப்பட்டுள்ளது தொற்றுக்குள்ளான குறித்த நபர் எமது நாட்டில் நாட்டிலுள்ள எந்தவொரு பிரஜையுடனும் நேரடி தொடர்புகளை பேணியிருக்கவில்லை எனவே ஸ்ரீலங்காவில் அந்த வைரஸ் சமூக பரவலாகும் வாய்ப்புகள் இல்லை குறித்த நபருக்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதால் அவருடாக ஏனையோருக்கும் பரவும் வாய்ப்பு முற்றிலும் இல்லை சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய முறையில் பின்பற்றாத நபர்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் சமூக மட்டத்தில் இடம்பெறும் நிகழ்வுகளிலும் வீடுகளிலும் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தொட்டுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் இவர்களில் மூன்று பேர் நகர பகுதியில் இருக்கின்ற பிரபலமான உணவு நிலையம் ஒன்றில் பணியாற்றுபவர்கள் நாலாம் அவர் பஸ் நிலையத்தில் அமைந்திருக்கின்ற புடவை நிலையம் ஒன்றினுடைய உரிமையாளர் இவருடைய புடவை நிலையத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் பணியாற்றுகின்றார்கள் ஐந்தாம் அவர் துரதிருஷ்டவசமாக எமது மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தர் இவர் நோயாளி ஒருவரை தொற்றுள்ள நோயாளி ஒருவரை கவனித்தலில் ஈடுபட்டிருந்தார் எனவே இவருக்கு இந்த நோயாளி மூலம் தொற்று ஏற்பட்டிருக்க கூடும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மன்னார் மாவட்டத்தில் ஜனவரி மாதம் இன்று வரை இருபத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளை இன்று அதிகாலை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவில் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களோடு கலந்து உரையாடியதன் பிரகாரம் அவர்களுக்கு தொற்றானது சாதாரண நிலைமையில் ஏற்பட்டிருக்கவில்லை அவர்கள் சுகாதார நடைமுறைகளை சரியான முறையில் பின்பற்ற தவறியதாலேயே தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எம்மால் ஊகித்து கொள்ள முடிந்திருக்கின்றது எனவே பொதுமக்கள் அடிப்படையான சுகாதார வழிமுறைகளை சரியான முறையில் கடைபிடிப்பதன் மூலம் இந்த தொட்டிலிருந்து மிக இலகுவாக தப்பித்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நான் அனைவருக்கும் அன்புடன் கூறிக்கொள்வது அடிப்படையான சுகாதார வழிமுறைகளை கட்டாயமாக அதுவும் நீங்கள் சமூகத்தில் கலந்து கொள்கின்ற நிகழ்வின் போது கட்டாயமாக அதனை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனா உட்பட உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல்களை தடுக்க தவற மேலும் சிலருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்பெரும் மார்ச் மாதம் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டிய தகவல்கள் கிடைத்திருந்தும் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்காத குற்றச்சாட்டில் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் சுந்தர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக இந்த அடிப்படை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜசூரிய தலைமையில் உச்சநீதிமன்ற நீதியரசர்களான புனேக அலுவிகார சி சி ரெட்டி அப்ரு பிரியந்த ஜாவர்தன எல்டிபி டி மூர்த்தி பெர்னாண்டோ மற்றும் பிரீத்தி பத்மன் ஏழு பேர் கொண்ட குழு கூடியது இதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் எட்டாம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் திகதிகளில் இந்த மனுவை விசாரணை செய்வதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானி ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்திர விஜய் குணவர்த்தன முன்னாள் கடற்படை தளபதி பி எல் டி சில்வா ஆகியோர் தலைமையில் முன்னிலையாகிய சட்டத்தரணி ஹர்ஷ பெர்னாண்டோ தமது சார்பில் உள்ளவர்கள் தொடர்பில் சட்டமாதிபர் தரப்பினருக்கு பதிலாக தாமே முன்னிலையாவதாக மன்றில் இன்றைய தினம் கூறினார் தனது தரப்பு சார்ந்து சட்டமாதிபர் இதுவரை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்பதால் அதற்கான கால அவகாசமும் இன்றைய தினம் கோரப்பட்டுள்ளது இதன்படி ஆட்சேபனைகளை பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சமர்ப்பிக்கும்படி முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானி மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி ஆகியோருக்கு நீதிமன்றம் அவகாசம் வழங்கியதுடன் அந்த ஆட்சேபனைகளை எதிர்ப்பவர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக தமது நியாயங்களை தெரிவிக்க முடியும் அதேபோல மனுக்கள் சார்ந்த எழுத்து மூல யோசனைகள் இருப்பின் அவற்றையும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னர் தாக்கல் செய்யும்படியும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது தேசிய தஃப் ஜமாத் அமைப்பினால் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் தாக்குதல்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமையினால் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக தெரிவித்து முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா உட்பட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக பன்னிரண்டு அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு ஆலங்குளம் பகுதியில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து தீப்பற்றி எறிந்துள்ளது இந்நிலையில் தீ விபத்துக்கு காரணமானவர்களை காவல்துறையினர் உடனடியாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அவர்களிடம் இருந்து இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பேருந்தின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் பெருமாள் பார்த்திபன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படாத நிலையில் பொத்துவில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தைத்திருநாளான நேற்றைய தினம் மாலை இந்த வாழ்வெட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது பொத்துவில் ஊரணியில் உள்ள அவரது விடுதியில் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் பெருமாள் பிரதீபனை பின்னால் வந்தவர்கள் தாக்கியுள்ளனர் பொல்லால் தலையில் தாக்கப்பட்ட நிலையில் பெருமாள் பிரதீபன் காயமடைந்துள்ளார் காயமடைந்த பெருமாள் பிரதீபனை அவரது தந்தை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இவரும் கைது செய்யப்படாத நிலையில் பொத்துவில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பொத்துவில் பிரதேச தவிசாளர் பதவியில் மாற்றம் ஏற்படவிருந்த நிலையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்த பி எஸ் ஞானதேசிகன் மாரடைப்பு காரணமாக தனது எழுபத்தி ஒரு வயதில் காலமாகியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பதினோராம் திகதி நெஞ்சுவெளியின் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலமாகியுள்ளார் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணி நாளிக தினம் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது இதற்காக இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து ஆறு இடங்களில் நாளை முதல் கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் நாளை முதல் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன முதற்கட்டமாக இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பிற முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படவுள்ளது இதற்காக அனைத்து மாநிலங்களுக்கும் தடுப்பூசி மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாளை காலை பத்து முப்பதுக்கு தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை காணொளி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்தி ஆறு மையங்களிலும் தடுப்பூசி ஏற்றும் பணியிடம் பெறவுள்ளது ஒவ்வொரு மையத்திலும் நாள்தோறும் நூறு பேருக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதல் நாளில் சுமார் மூணு லட்சம் பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது முதற்கட்டமாக மூன்று கோடி சுகாதார பணியாளர்கள் மற்றும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பிற முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது அதன் பின்னர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட இருபத்தி ஏழு கோடி பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் அடுத்த வாரம் பதவியேற்பதற்கு முன்னதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஒன்று தசம் ஒன்பது டிரில்லியன் டாலர் நிதி திட்டத்தை வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்கு காங்கிரஸ் அனுமதி வழங்கும் பட்சத்தில் ஒரு டிரில்லியன் டாலர்கள் வீடுகளுக்கும் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் தலா ஆயிரத்து நானூறு டாலர்கள் நேரடியாக செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிவாரண திட்டத்தில் வைரஸை எதிர்த்து போராட நானூற்றி பதினைந்து பில்லியன் டாலர்களும் சிறு வியாபார நடவடிக்கைகளுக்கு நானூற்றி நாற்பது பில்லியன்களும் வழங்கப்பட உள்ளன அமெரிக்காவில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்களை பலியெடுத்த கொரோனா தொற்று நோயை வெல்வதாக ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார் பதவிக்காலம் நிறைவுக்கு வரும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை விட வைரசை கையாளும் ஒரு சிறந்த பணியை தான் மேற்கொள்ள உள்ளதாக கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பைடன் கூறியிருந்தார் கொரோனா வைரசின் குளிர்கால எழுச்சி பதிவுகளை முறியடிப்பதற்கு பைடனின் திட்டம் உதவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதோடு அன்றாட இறப்புகளின் எண்ணிக்கை சில நேரங்களில் நாலாயிரத்தை விட அதிகரிக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு ஒன்று தசம் ஒன்பது டிரில்லியன் டாலர்கள் திட்டத்தை ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்டுள்ளார் இந்தோனேஷியாவின் சுலபிசி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இன்று காலை ஆறுதம் இரண்டு ரிச்சர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதம் வீரர்கள் தமது முதல் சர்வதேச டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய கன்னி போட்டியிலேயே விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிகரமான பந்துவீச்சு திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் தமிழக வீரர்களான தங்கராசு நடராஜன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் டெஸ்ட் அறிமுகத்தை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நான்காவது இறுதியுமான டெஸ்ட் போட்டி இன்று ஆரம்பமானது இந்த போட்டியில் முதல் முறையாக சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாடும் தங்கராசன் நடராஜன் அவுஸ்திரேலிய அணியின் மிக முக்கியமான இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினார் முதல் முறையாக சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாடும் மற்றும் ஒரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரம் தனது முதல் சர்வதேச டெஸ்ட் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் இதற்கு முன்னர் நடைபெற்ற மூன்று போட்டிகளில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தலா ஒரு வெற்றியினை பதிவு செய்துள்ளன மூன்றாவது போட்டி சமநிலையில் நிறைவடைந்த நிலையில் நான்காவது போட்டி தொடரை வெல்ல போது யார் என்பதை தீர்மானிக்கும் போட்டியாக அமைந்துள்ளது இந்த நிலையில் இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர நிறைவில் ஆஸ்திரேலிய அணி ஐந்து விக்கெட்களை இழந்து இருநூற்றி எழுபத்தி நாலு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்திய அணியின் பந்துவீச்சில் நடராஜன் இரண்டு விக்கெட்களையும் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் ஷர்தல் தாகூர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்களையும் வீழ்த்தினர் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் நாளை இடம்பெறவுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பிரித்தானிய அரசுக்கு எதிர்க்கட்சி வலியுறுத்தல் யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் தூவிக்கான முல் நிர்மாணப் பணிகள் ஆரம்பம் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணி நாளை இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் முப்பத்தி நான்கு பேர் பணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தமிழக வீரர்கள் பிரகாசிப்பு ஐ பி தமிழ் தொலைக்காட்சியின் மதியநிறு செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்